ஆழமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஒரு மிகப்பெரிய தெய்வீக சூட்சுமத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பணக்கார ஆவறதுக்கும் சரி, மன அமைதியா சாந்தமா நிம்மதியான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை சொல்ல போறேன். அலட்சியப்படுத்தாம முழுமையா இந்த விஷயத்தை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சேட்டுங்கன்னு சொல்லக்கூடியவங்க, மார்வாடிங்க, அப்புறம் வட மாநிலத்தில் இருக்கிற பல பேர், 190 பேருக்கு மேல வட மாநிலத்தில் இருக்கவங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பணக்காரங்க, அதாவது ஒரு லெவலுக்கு மேலே பணம், நல்லபடியாக தொழில் செஞ்சு ஒரு லெவலுக்கு மேலே பணம் சேர்ந்து நல்ல பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யாரேனும் ஒருவரை குருவாக தேர்ந்தெடுத்து அவருடைய படத்தை காரில், வீட்டில், ஆஃபீஸில் எல்லாம் வச்சுருப்பாங்க, வச்சு வணங்குவாங்க. உண்மை என்னன்னா, இறை வழிபாட்டுக்கு முன்பு குரு வழிபாடு தான் அவங்க முறையா பண்ணுவாங்க. குரு வழிபாடு பண்ணிட்டு தான் இறைவனையே கும்பிடுவாங்க. அதாவது அவருடைய சூட்சம் என்னன்னா, குருவின் மூலமாக இறைவனை காண வேண்டும், குருவின் மூலமாக இறைநிலையை அடைய வேண்டும். இதுதான் அவருடைய சூட்சமும், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னைக்கு சூட்சமும். குரு பூஜை பண்ண பழகிக்கோங்க. யாரேச்சும் ஒருத்தரை குருவா தேர்ந்தெடுத்து அவருடைய திருவுருப்படத்தை நீங்க வச்சுக்கிட்டு தினமும் குரு பூஜை செய்யுங்க. ஒரு குரு பூஜை செய்யறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது, சரிங்களா? குரு பூஜை செய்யறதுனால பல நன்மைகள் நமக்கு இருக்குது. இப்போ குரு பூஜை செய்யறதுனால பல வார்த்தைகளால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் இந்த குரு பூஜை உங்களுக்கு தரும், ஆனந்தத்தை தரும். எந்த விதமான தீய செய்திகள் உங்க பக்கத்துல வந்தவிடாது, உங்க மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட காம குரோத அனைத்து எண்ணங்களையும் இந்த குரு பூஜை உங்களுக்கு தடுத்து நிறுத்தும். நீங்க ஆனந்தமா இருப்பீங்க, தெய்வீகமா இருப்பீங்க, இறைவனோட எப்பயுமே தொடர்புல இருப்பீங்க, இந்த பிரபஞ்சத்தோட எப்பயுமே தொடர்புல இருப்பீங்க. இந்த குரு பூஜை பண்றதுனால அலட்சியம் பண்ணாம இதை செய்யுங்க. யார் எந்த விஷயத்த சொன்னாலும், யார் எந்த விஷயம் சொன்னாலும் விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு, யார் எதை சொன்னாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் விமர்சனம் செய்யாம ஒரு குரு வழிபாட்டை முறையா பண்ணுங்க. குரு பூஜையை எப்படி முறையா பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோல ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு சொல்லுங்க. நீங்களும் உங்க சில பணக்காரங்களை சந்திச்சிருப்பீங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு உயிருள்ள ஒரு மனிதரை குருவா தேர்ந்தெடுத்து நீங்களும் அதை செய்யுங்க. இந்த குரு பூஜை இந்த பிரபஞ்சத்தோட உங்களை நேரடியாக இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும் இந்த குரு பூஜை. இந்த குரு பூஜையில, இந்த குரு பூஜை மூலமா பல நன்மைகள் அடைஞ்சிருக்கேன்னா, இப்பவும் அடைஞ்சிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் இந்த சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். செல்வம் சேரணும்னா, பணக்காரர் ஆகணும்னா இந்த குரு பூஜையை மறக்காம பண்ணுங்க. டெய்லி அது ஒரு பழக்காம வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. குரு பூஜை பண்றதுனால எந்த தவ கிடையாது. உங்க மனசுக்கு யாரு நீங்க குருவா தேர்ந்தெடுத்தாலும் சரி, யாரோ அவர் அழகா இருக்காங்க, சின்னவங்களா இருக்காங்க, பெரியவங்களா இருக்காங்க, நல்லா பேசக்கூடியவங்க, அது அப்படிலாம் இல்லை. உங்க மனசுக்கு இவருடைய கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, இவருடைய கருத்துக்கள் என்னை ஈர்க்குது, இவருடைய கருத்துக்கள் என்னுடைய ஆன்மீகத்தை வளத்தை பயன்படுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா, அவரை குருவா தேர்ந்தெடுத்துக்கோங்க. யாரை வேணாலும் சரி தேர்ந்தெடுத்து அவருக்கு குரு பூஜைய, குரு வணக்கத்தை தினமும் காலையில செஞ்சுட்டு உங்க அன்றாட பணியை நீங்க தொடங்கும் பொழுது அற்புதமான இறைநிலையை நீங்க அடையலாம். இன்னும் சொல்ல போனா, குரு பூஜை இப்ப யார் பண்றாங்களோ அவங்கள்ட்ட தான் இறைசக்தி சீக்கிரம் வந்து சேரும். இதுதான் உண்மை, இறைசக்தி சீக்கிரம் வந்து சேரணும். அதுக்கு குரு பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணை புரியும். என் அன்பு சிவ சொந்தங்களே, வாழ்றது ஒரு முறை தான் வாழப்போறோம் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சாதாரணமா வாழ்ந்துடக்கூடாது. நம்ம சாதாரணமா சாதாரண நிலையிலேயே வாழ்ந்துட்டு அவங்க போயிடக்கூடாது. மிகப்பெரிய செல்வம் தான் நீங்க எல்லாரும் வாழணும், மிகப்பெரிய செல்வம் தானே இருக்கணும். இது உலகத்துல இருக்கிற எல்லா சுகத்தையும் நீங்க அனுபவிக்கணும். உங்க குடும்பத்தார் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும். அதுக்கு பணம் கண்டிப்பா நமக்கு தேவை. பணமும் இறைநிலையும் இரண்டுமே இருந்தா தான் ஆனந்தம் கிடைக்கும், சரிங்களா? வெறுமே இறைநிலையால மட்டும் ஆனந்தம் கிடைச்சிடாது. இரண்டுமே சரிசமமா இருந்தா தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும், உங்க குடும்பமும் நல்லா இருக்க முடியும். எனவே என் அன்பு சிவ சொந்தங்களே, குரு பூஜை செய்யும் ஒரு பழக்கத்தை இன்றிலிருந்து வளர்த்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க. நம்ம ஏன் இப்படி ஆதாரமாக இருக்கோம்னு திங்க் பண்ண சொல்லுங்க. இந்த குரு பூஜை செஞ்சு பாருங்க, ஒரு 10-15 நாள் செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பூஜை. கொடுப்பார் உங்க குரு கொடுப்பார் இந்த குரு பூஜையை. ரொம்ப எளிமையா எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் போடுறேன். எந்த சந்தேகனாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.